வெல்கம் டு ஜெயாசி ரிவ்யூஸ். பொமியன் சீதா சீரியலில் நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்கும் அப்படின்னு ரிவ்யூவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து அடுத்த போட்டி என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களோட மனைவியை வந்து காலில் தூக்கிட்டு ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு நடக்கணும். யார் முதல்ல வந்து தொடுறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிறாங்க. ஸோ தீபக் வந்து அக்ஷயை பார்த்து, ஐயோ என்னதான் இது, இவ்வளோ தூக்கிட்டு கார்லேயே ஏற முடியாது, இதில் காலில் வேற ஏற முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. ஒன்று அக்ஷயை வந்து என்ன மாமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, பேப்பர் மேலே வெயிட்டை வச்சா எப்படிம்மா அது பேப்பர் நகரும், அந்த மாதிரி தான்ம்மா, நீ வந்து என் காலில் ஏறினா எனக்கு நகர கூட முடியாதுமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஜெயிச்சிடலாமாம்மா அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் தீபக் வந்து மேலே போயிட்டு இவங்க கிட்டே சொல்கிறாங்க, இவங்க அது யார், அவங்க ஹோஸ்ட் பண்ணுறவங்க கிட்டே வந்தே சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிறாங்க, இதில் உங்களுக்காக வந்து விதிமுறையெல்லாம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி பிரீத்தி சொல்கிறாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எனக்கு ஏதாட்டு உடம்புக்கு சரியாகி ஏதோ நல்லா இல்லாமல் போச்சு அப்படின்னா நீங்கள் தான் என் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படின்னு தீபக் சொல்கிறாங்க, கொஞ்சம் காமெடியாக. ஸோ அந்த சீன்ஸ் அப்படி போயிட்டு, சரி ஓகே எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏற்கனவே எல்லா இதுலேயும் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நான் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. இவ்வளோ நாள் உன் இதை ஃபாலோ பண்ணி நம்ம ஜெயிக்கே இல்லை, இப்போ நான் சொல்கிறதே கேளு அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன், நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு பேர் சொல்கிறாங்க, எங்க நெக்ஸ்ட் நகை வாங்குறதுக்கு லோன் வாங்கிட்டீங்களா அப்படின்னு. ஐயோ நானும் கேட்டிருக்கேம்மா, இன்னும் கிடைக்கலம்மா, பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே வந்து ஏறுறாங்க. அப்புறம் இங்கே பொமி அண்ட் சித்தார்த் ரெண்டு பேரும் வந்து ஏறுறாங்க. பொமி வந்து அப்படி இவங்க சித்தார்த்தோட இடிப்பு பிடிச்சிட்டே சித்தார்த்த பார்க்குற மாதிரி, சித்தார்த் வந்து பொம்மையை பெருசாக பார்த்த மாதிரி காட்டல. ஸோ அந்த மாதிரி தான் கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ கேம் வந்து அப்படி போயிட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க. ஸோ எப்பவும் ஜெயிக்கிறவங்கன்னு சொல்லிடுறாங்க, அப்படி சொல்லிகிட்டு இருக்கவங்க சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜில் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா தீபக் அக்ஷயா அவங்க நகரவே இல்லை, ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஸோ பிரீத்தி சொல்கிறாங்க, என்னது இது அவங்க அதே இடத்துல நின்றுட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் ராஜா ஸ்மிருதி வந்து பாதி தூரம் வந்திருக்காங்க. சித்தார்த்தன் பொம்மி அப்படி ஸ்லோவாக அடிமேல் அடி உறுத்து வச்சு போகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க, சித்தார்த்தன் பொம்மி வந்து ரொம்ப ரொமான்டிக்காக மெதுவாக நடந்து போயிட்டுருக்காங்க அப்படின்னு. ஸோ ராஜா ஸ்மிதா ஜோடி ஃபஸ்ட்டு வர மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் சித்தார்த்தன் பூமி வந்து செகண்ட் வர மாதிரி காட்டுறாங்க. அக்ஷயா இது இவங்க வந்து நகரவே இல்லை, அதனால் அக்ஷயா என்ன பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து இவங்களை தீபக் நீங்கள் நின்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் நிற்க வச்சுட்டு அவங்க நடந்து அக்ஷயா ஒரு சைடு வந்துடுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்த ஜோடி ராஜா ஸ்மிதா, ரெண்டாவது வந்து பொமியன் சித்தார்த் அண்ட் தேர்டு வந்து அக்ஷய் தீபக், தீபக் அண்ட் அக்ஷயா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு பெரிய இது, ஆனால் இதில் மூணு பேர்லேயே பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா சித்தார்த் அண்ட் பொமியோட கெமிஸ்ட்ரி தான். அவங்கள பொமி வந்து சித்தார்த்தை அன்பாக அரவணைச்சதும் சித்தார்த்துக்கு அப்படியே உலகமே மறந்துடுச்சு, அப்படி பொறுமையாக போனாங்க, அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜெயிச்சு எல்லாருமே வாங்க ஸ்டேஜுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஸ்டேஜுக்கு வந்து அவங்க ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. தமனா வந்து, ஐயோ அம்மா என்னால் இதை சகிக்கவே முடியலமா அப்படின்னு இடையில இடையில சொல்லிக்கிறாங்க. அப்புறம் வந்து சித்தார்த் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, அப்பாடி ஒரு வழியாக எல்லா போட்டியும் முடிஞ்சிடுச்சு, சீக்கிரம் ஊருக்கு போகணும், இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியலடா சாமி அப்படின்னு சித்தார்த் வந்து திருத்துன்னு முழிக்கிறாங்க. ஸோ செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த சீன்ஸ் வந்து அப்படியே முடிச்சுட்டு திருப்பி இங்கே தாத்தாவை பாட்டி காமிக்கிறாங்க. தாத்தா வந்து சொல்கிறாங்க, எனக்கு பொம்மி வந்து முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்த நாள் இன்னும் ஞாபகம் இருக்குது, அவளை பார்த்த அன்னைக்கு அவள் அந்த அதிரசத்தை சாப்பிட்ட உடனே எங்கள் அம்மாவோட கைப்பக்கம் அப்படியே அதில் இருந்தது, ஒரு செகண்ட் நினச்சேன் இந்த பொம்மி மருமகளாக வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ அன்னலக்ஷ்மி வந்து அவங்க அம்மாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தால் பொம்மி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா, நினச்சதெல்லாம் கரெக்டாக தான் நடந்துட்டு இருக்குது, என்ன இந்த சித்தார்த் மட்டும்தான் மாறணும், அவனும் மாறி இந்த ஹனிமூன் ட்ரிப்பில் சித்தார்த் அண்ட் பொம்மி ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்னா நான் அப்படியே நிம்மதியாக கண்ண முடுவேன் அப்படிங்கிறாங்க. உன்னை பாட்டி வந்துட்டு என்ன நிம்மதியாக கண்ண முடிவீங்களா, ஏன் இப்படி அபசகுனமாக பேசுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னை தாத்தா சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்போ அபசகுனமாக நீ தான் பேசுகிற, நான் நிம்மதியாக கண்ண முடுவேன்னு சொன்னது ஒரேடியாக கண்ண முடுவேன்னு சொல்ல வரல, கொஞ்சம் தூங்குவேங்கிறத தான் சொல்ல வந்த அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் அப்படி பேசுகிற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து மாலில் வந்து எல்லோரும் வந்திருக்க மாதிரி காட்டுறாங்க. பொம்மி எல்லாருமே சித்தார்த் அப்புறம் பிரீத்தி ஃபேமிலி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்திருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒன்று அதுக்கப்புறம் வந்து பிரீத்தி சொல்கிறாங்க, இதுதான் மால், இந்த இதில் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று பொம்மி அப்படியே ஆச்சரியமே கேட்குறாங்க, அப்படியா ஒரே கடையில் எல்லாம் கிடைக்குமா அப்படின்னு. உடனே அவங்க பிரீத்தி அப்பாவும் சொல்கிறாங்க, ஆமாம் இங்கே சாப்பாட்லேருந்து ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் டிவி துணிமணி எல்லாமே கிடைக்கும், சினிமா என்ன எல்லாமே இதில் இருக்கும், இதுதான் ஷாப்பிங் மால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு பொம்மி பார்த்துட்டு, எங்கள் ஊரில் வந்து சினிமா பக்கத்தில் இந்த சந்தைலாம் இருக்கும், சினிமா தியேட்டர் பக்கத்தில் அந்த மாதிரி போல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இங்கே ஜெகதீஷை வந்து பிரீத்தி கூப்பிட்டு, நான் கொஞ்சம் பெட்ரோல் போட மறந்துட்டேன் தம்பி, நீ போட்டுருறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகதீஷ்கிட்ட காசு கொடுத்து அனுப்பி விட்றாங்க. ஜெகதீஷை கிளம்பிடுறாங்க. ஸோ பொம்மி இப்படி பார்த்துட்டு இருக்க பார்த்தோன்னா எல்லோரும் வாங்கணுன்னு போகிறாங்க. இவங்க வந்து தமனாவும் அவங்க அம்மாவும் பொம்மிக்கு கேட்குற மாதிரி சொல்கிறாங்க. தமனா சொல்கிறாங்க, அம்மா அங்கே பாருங்கள் சரியான பட்டிக்காடு, இதை போய் வந்து இவங்களுக்கு சித்தார்த்துக்கு இப்படி கட்டி வச்சுருக்கிறாங்களே
அப்படின்னு சொல்லி அவங்க காதில் விழுவா சொல்கிறாங்க. இருந்தாலும் பூமி வந்து அதை பெருசாக காதில் வாங்கிக்காமல் வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு எல்லோரும் ஃபன் சிட்டி இதை பார்க்குறாங்க. பூமி சொல்கிறாங்க, நான் சொன்ன மாதிரியே இங்கே எல்லாம் எங்கள் சந்தைக்கடையில் இருந்த மாதிரியே 5 மடங்கு பெருசாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சரி வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்குறாங்க. அப்போ எஸ்கலேட்டர் பார்க்குறாங்க. என்னது இது, நகரும் படிக்கட்டு மாதிரி இருக்குது, இதில் எப்படி ஏறுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தமனா வந்து நக்கலாக சிரிச்சுட்டு அவங்க ஸ்டைலாக வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஏறிடுறாங்க. அப்புறம் எல்லாருமே வந்து ஏறுறாங்க. பூமி வந்து பயப்படுறாங்க. சித்தார்த் வந்து வா ஏறலாம் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் இருக்குல்ல நீ ஏறு, மானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லி சிதா சொல்கிறாங்க. தமனா அப்புறம் ப்ரீத்தி இவங்க எல்லாருமே மேலே போயிட்டு இவங்களுக்காக காத்துட்டு அவங்களே பார்த்துட்ருக்காங்க. பொம்மி ஏற 2 டைம் பயப்படுறாங்க. காலை வைக்க வந்துடுறாங்க, திருப்பி வந்துடுறாங்க, காலை வைக்க வந்துடுறாங்க, திருப்பி வந்துடுறாங்க, அப்படியே இருக்காங்க. சிதா சொல்கிறாங்க, இங்கே பாரு ஒரே ஒரு காலை மட்டும் வை, அது அது பாட்டில் ஏறிடும், பயப்படாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் பொம்மி வந்து வைக்கிறாங்க, வச்சுட்டு தடுமாறுறாங்க. ஸோ சித்தார்த் வந்து அப்படியே தாங்கி பிடிச்சி அப்படியே ஏற்றிடுறாங்க. அப்புறம் மேலே ஏற வரைக்கும் சித்தார்த் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கண்ணை மூடிட்டு தான் பொம்மி வர்றாங்க. தமனா வந்து இதை பார்த்து செம கடுப்பாகிறாங்க. அந்த மாதிரி தான் எபிசோட் வந்துட்டு முடிச்சிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எபிசோட் வந்துட்டு எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.